Hi, hello friends. In this video, June 3 current affairs தான் பார்க்க போறோம். Mains exam practice question. மத்திய அரசின் அவசர சட்டம் இயற்றும் அதிகாரம் பற்றி குறிப்பெழுதுக. Write a note on ordinance making power of union government. இன்னைக்குள்ள மெயின் ஹெட்லைன் கோரமண்டல ரயில் விபத்து 70 பேர் பலி. இது எக்ஸாம் பாயிண்ட்ல இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் என்ன நியூஸ் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. கொல்கத்தாலேருந்து சென்னைக்கு வந்து ஒரு ட்ரெயின் கிளம்பியிருக்கு. ஒடிசாவில் வந்தப்போ இன்னொரு சரக்கு ரயிலுக்கு கூட மோதி விபத்து ஆகியிருக்கு. அண்ட் இதில் நிறைய பேர் வந்து இறந்துருக்காங்க. தெலுங்கானா தின விழா. தெலுங்கானா ஃபார்மேஷன் டே என்னைக்கு அப்படின்னா நேத்திக்கு, அதாவது ஜூன் 2 தேதி. சரியா, ஜூன் 2 தேதி. ஸோ எந்த ஸ்டேட்லேருந்து தெலுங்கானா பிரிஞ்சு புதிய ஒரு ஸ்டேட்டாக உருவாச்சு அப்படின்னா ஆந்திரப்பிரதேஷ். ஆந்திரப்பிரதேஷ்லேருந்து செப்பரேட் ஆகி தான் தெலுங்கானா அப்படின்னு புதிய ஒரு ஸ்டேட்டாக வந்து உருவாச்சு. அண்ட் நம்ம இந்தியாவுடைய எத்தனையாவது ஸ்டேட் தெலுங்கானா அப்படின்னு கேட்டாங்கன்னா 29th ஸ்டேட். சரியா, ஓகே. தெலுங்கானாவுடைய கேபிட்டல் எது அப்படின்னா ஹைதராபாத். இப்போ வந்து கரண்ட்டாக தெலுங்கானாவுடைய சீஃப் மினிஸ்டர் யார் அப்படின்னா கே சந்திரசேகர் ராவ். அண்ட் கரண்ட்டாக வந்து தெலுங்கானாவுடைய ஆளுநர், அதாவது தெலுங்கானாவுடைய கவர்னர் யார் அப்படின்னா தமிழிசை சவுந்தரராஜன். ஆங்கில வார்த்தை உச்சரிப்பு போட்டி. அமெரிக்காவில் வந்து 95th தேசிய ஆங்கில உச்சரிப்பு போட்டி வந்து நடந்திருக்கு, அதாவது தேசிய ஸ்பெல்லிங் பீ காம்படிஷன். சரியா, இதில் பட்டத்தை வென்றது யார் அப்படின்னா இந்திய வம்சாவளியை சேர்ந்த மாணவர் தேவ் ஷா. சரியா, 14 வயது 8 வகுப்பு மாணவர். சரியா, ஓகே. ஸோ இவருக்கான ப்ரைஸ் அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கான ப்ரைஸ் அமௌண்ட் வந்து 50,000 அமெரிக்கா டாலர். நம்ம இந்திய மதிப்பு படி எவ்வளோன்னா 41.14 லட்சம். சரியா, ஸோ ரூபாய் 41.14 லட்சம் வந்து இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ இது வந்து இந்த வருஷத்துக்கானது, 2023 ஆண்டுக்கானது. ஓகே, இதே மாதிரி 2022 தேசிய ஆங்கில உச்சரிப்பு போட்டியில் இந்திய வம்சாவளியை சேர்ந்த மாணவி ஹரிணி லோகன் அவர்கள் வந்து பட்டத்தை வென்றிருக்காங்க. சரியா, யார்? ஹரிணி லோகன். இன்னைக்கு ஜூன் 3 தேதி வந்து இன்னொரு வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைக்க போகிறாங்க. ஆல்ரெடி நான் என்னோடய சேனலில் வந்து வந்தே பாரத் ரயில் பற்றி டீட்டெயில்டாக வந்து செப்பரேட் வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் அதை பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா வந்தே பாரத் ரயிலை பற்றி வந்து ஃபுல்லாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, ஸோ இது வரைக்கும் நம்ம இந்தியாவில் 18 ரயில் சேவைகள் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது வந்தே பாரத் ரயில் சேவை. ஸோ அந்த 18 வந்து அந்த வீடியோவில் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இந்தியாவுடைய 19th வந்தே பாரத் ரயில் சேவையை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ எந்த ரெண்டு பிளேசஸ் கிடையாது அப்படின்னா கோவா டு மும்பை. சரியா, கோவாலிருந்து மும்பை வரைக்கும். மும்பை வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது. ஓகேவா, ஸோ பத்தொன்பதாவது வந்தே பாரத் ரயில் சேவையை வந்து கோவாலிருந்து மும்பை வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்க. ஓகேவா, ஸோ இது வந்து கோவாவுடைய முதல் வந்தே பாரத் ரயில் சேவை. சரியா, இதான் வந்து கோவாவுக்கு கிடைக்கிற ஃபர்ஸ்ட் வந்தே பாரத். அண்ட் இது நம்ம இந்தியாவுடைய 19th வந்தே பாரத் ரயில் சேவை. சரியா, ஸோ எந்த ரெண்டு பிளேசஸ் மீன்ஸ் எக்ஸாக்டாக வந்து மும்பையில் வந்து சத்ரபதி சிவாஜி மகாராஜ் டெர்மினஸ்லேருந்து கோவாவில் உள்ள மேட்கான் ஸ்டேஷன் வரைக்கும் இந்த வந்தே பாரத் ரயிலானது ரன் ஆகும். ஓகேவா, ஜிஎஸ்டி ஃபுல் ஃபார்ம் என்னது? சரக்கு மற்றும் சேவை வரி. கரெக்டாக தமிழில் அது, இங்கிலீஷில் வந்து குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். எப்போ இது வந்து ஆக்சுவலி ஆரம்பிக்கப்பட்டதுன்னா July 1, 2017. அண்ட் நம்ம இந்தியாவில் வந்து ஃபஸ்ட் டைமாக எந்த ஸ்டேட்டில் வந்து இந்த ஜிஎஸ்டியை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அசாம் மாநிலத்தில். சரியா, அசாம் மாநிலம். அண்ட் எந்த கண்ட்ரியில் ஜிஎஸ்டி ஆனது ஃபஸ்ட் இம்ப்ளிமெண்ட் ஆச்சு அப்படின்னா ஃப்ரான்ஸில். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் கண்ட்ரி வந்து ஃப்ரான்ஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா வந்து அசாம். ஓகேவா, அடுத்த நியூஸ், சேர்மன் ஆஃப் செயில். செயலுடைய தலைவர் யார் அப்படின்னா அமரேந்த் பிரகாஷ். ஓகேவா, அமரேந்து பிரகாஷ். சரியா, ஸோ செயலுடைய ஃபுல் ஃபார்ம் ஆக்சுவலி ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 24 ஜனவரி 1973. அண்ட் இந்த செயலுடைய ஹெட் குவார்ட்டர் வந்து நியூ டெல்லியில் இருக்குது. சரியா, நியூ டெல்லியில் இருக்குது. பிரியக்கூடா உறவு. நம்ம நேற்றுக்கு வந்து பார்த்தோம் நேபாள் பிரதமர் புஷ்ப கமல் தாகல் என்ற பிரசன்ட் அவர்கள் வந்து 4 நாள் அரசுமுறை பயணமாக நம்ம இந்தியாவுக்கு வந்து வந்திருக்காங்க.
அண்ட் அவர் வந்து பிரதமராக பதவியேற்றதை தொடர்ந்து பிரசன்னா மேற்கொண்டிருக்கும் முதல் அரசுமுறை பயணம் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்ததுதான். சரியா? அண்ட் பேச்சுவார்த்தை யாருடன் நடந்ததாட்டு நம்ம நேற்றைக்கு வந்து பார்த்தோம், பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூட. அண்ட் 7 ஒப்பந்தங்களில் வந்து கையொப்பமாக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வர்த்தகம், போக்குவரத்து, இணைப்பு வசதிகள், எல்லை பிரச்சனை, மின்சாரம், நீர்ப்பாசனம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து இரு நாட்டு பிரதமர்களும் விரிவாக ஆலோசனை மேற்கொண்டனர். சரியா? ஸோ இரு நாடுகளுக்கும் இடையே கையொப்பமாக்கியுள்ள அந்த 7 ஒப்பந்தங்களில் எல்லை கடந்த பெட்ரோலிய குழாய் அமைப்பு விரிவாக்கம், ஒருங்கிணைந்த சோதனை சாவடிகள் உருவாக்கம், நீர் மின்சக்தி ஒத்துழைப்பு, புதிய போக்குவரத்து உடன்படிக்கை ஆகியவை முக்கியமானவை. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நிறைய வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க, நிறைய திட்டங்களை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க அப்படிங்கிறதும் நம்ம வந்து நேற்றுக்கு ஹெட்லைனில் வந்து பார்த்துருப்போம். ஸோ உத்தரப்பிரதேசத்தில் இந்தியா மற்றும் நேபாள் எல்லையில் அமைக்கப்பட்டுள்ள முதல் நிலத்துறைமுகம், நேபாளத்தில் நேபாள்கஞ்ச் பகுதியில் ஒருங்கிணைந்த சோதனை சாவடி ஆகியவை திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. நேபாளுக்கும் இந்தியாவுக்கும் இடையேயான சரக்கு ரயில் சேவை பீகாரில் தொடங்கப்பட்டுள்ளது. ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட், பார்த்து வச்சுக்கோங்க. அது மாதிரி இதுவுமே நம்ம நேற்றுக்கு பார்த்தோம் கரெக்டாக. அதாவது எவ்வளோ மெகாவாட் மின்சாரம் இப்போ வந்து நம்ம நேபாளிலேருந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னா 450 மெகாவாட். அதை வந்து அடுத்த 10 ஆண்டுகளில் வந்து 10,000 மெகாவாட்டாக அதிகரிக்க திட்டமும் போட்டிருக்காங்க. சரியா? இன்னைக்கு கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய 100வது பிறந்தநாள். இவருடைய பர்த்டே டேட் வந்து June 3, 1924. சரியா? ஓகே. இவருடைய பேரண்ட்ஸோட நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முத்துவேல் அண்ட் அஞ்சுகம். சரியா? முத்துவேல் அஞ்சுகம். இவருடைய உண்மையான நேம் ஆக்சுவலி வந்து கருணாநிதி கிடையாது, தட்சிணாமூர்த்தி. சரியா? என்னது? தட்சிணாமூர்த்தி. அண்ட் இவர் தான் தன்னுடைய நேமை வந்து கருணாநிதி அப்படின்னு நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கலைஞர் அப்படிங்கிற இந்த பட்டமானது இவருக்கு யார் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னா எம்ஆர் ராதா அவர்கள். சரியா? எம்ஆர் ராதா அவர்கள் தான் கலைஞர் அப்படிங்கிற அந்த பட்டமானது வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இவர் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம தமிழ்நாடுக்கு எப்போ சிஎம்மா பதவி ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னா 1969 ஓகேவா? 1969 நேற்றுக்கு வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய 100வது பிறந்தநாளை முன்னிட்டு முக ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இலச்சினை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த இலச்சினை. சரியா? ஸோ இதுதான், இது வந்து இந்த பார்க்கறதுக்கு இது வந்து இன்ஃபினிட்டி மாதிரி இருக்கா? ஸோ அது வந்து ஆக்சுவலி இன்ஃபினிட்டி மாதிரியும் இருக்குது அண்ட் நம்ம ஓவராலாக அதை பார்க்குறப்ப வந்து 100 மாதிரியும் இருக்குது. கரெக்டாக? ஸோ அது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? அது மட்டும் இல்லாமல் நேற்றுக்கு வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கலைஞர் பன்னாட்டு அரங்கமானது சென்னையில் வந்து அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது கருணாநிதி இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் சென்டர் வந்து சென்னையில் அமைக்கப்படும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள். அந்த இலச்சினை வந்து ஆக்சுவலி இம்பார்ட்டன்ட் தான், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதில் ஆக்சுவலி அந்த இலச்சினை வந்து இன்ஃபினிட்டி சிம்பிள் மாதிரி இருக்கும், பட் நம்ம ஓவராலாக பார்க்கும்போது அதில் வந்து 100ங்கிறதும் நமக்கு தெரியும். சரியா? ஓகே. மரத்தை நாம் வளர்த்தால் மரம் நம்மை வளர்க்கும். கலைஞர் 100வது விழா, 500,000 மரக்கன்றுகள் நடும் திட்டம் துவக்க விழா இன்னைக்கு. சரியா? தமிழுக்கு ஆற்றிய தொண்டுகள் வந்து கிளியராக வந்து பார்த்து வச்சுக்கோங்க கொஞ்சம். அதுக்கப்புறமா வந்து திட்டங்களும் வந்து இருக்கு, அதுவுமே வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் கொடுத்துருக்க திட்டங்கள் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க கிளியரா. 1969 to 76 1989 to 91 1996 to 2001 2006 to 2011
கருணாநிதி அவர்கள் என்னைக்கு இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 7 தேதி 2018 ஆண்டு, சரியா?